ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலு கேப்சிகம் ட்ரை கறி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த அளவு ஆனவுடனே ஒரு நாலு உருளைக்கிழங்கு பொடியா நறுக்கி ஹாஃப் பாயிலா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி ஒரு ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேப்சிகம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டுருந்தோம். இப்போ இதை அத்தனையும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இதை பாருங்க, இந்த அளவு அது கிரேவி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஆலு கேப்சிகம் ட்ரை கறி ரெடி. இதை நீங்க பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.